ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க் கான்செப்டில் வீடியோஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலகிராம் பேஜ் அண்ட் தென் FBID மூணையும் ஃபாலோ பண்ணுங்கள். மூணோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். டைம் அண்ட் ஒர்க்கில் இப்போ பேசிக்காக ஒரு சிக்ஸ் டம்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் நான் இனிஷியலாக இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒன் டே ஒர்க் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் பார்க்கலாம். ஏ வந்து 5 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறான், பி வந்து 15 நாள் எடுத்துக்கிறான். ஏ வந்து 3 நாள் வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை விட்டுறான், மிச்ச வேலையை பி மட்டும் முடிக்கிறான், அதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருப்பான் அப்படிங்கறத நம்ம கொஸ்டின். இப்போ ஏட ஒன் டே ஒர்க் எடுத்துக்கலாம். ஒன் டே ஒர்க் பாத்தீங்கன்னா 1/5, பியோட ஒன் டே ஒர்க் 1/15. நான் சொன்ன மாதிரி டினாமினேட்டர் எழுதணும், அவ்வளவுதான். இப்போ ஏ வந்து 3 நாள் வேலை செஞ்சிருக்கான் அப்படின்னா எவ்வளவு, ஒன் டே ஒர்க் இஸ் 1/5, 3 நாள் வேலை செஞ்சிருக்கானா 3 × 1/5 விச் இஸ் 3/5. இப்போ இது என்ன லாஜிக்னா, 5ல 3 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு, 5ல 3 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு, மிச்சம் எவ்வளவு வேலை இருக்கும், 2 பங்கு இருக்குமா, சரி 2 பங்கு வேலை இருக்கு, அந்த 2 பங்கு வேலையை தான் பி மட்டும் தனியா முடிச்சிருப்பான், அதான் நமக்கு லாஜிக். இப்போ இந்த 15 நாள்ல ஒரு வேலையை ஃபுல்லா முடிக்கிறான், இந்த 5 பங்கு வேலையை 15 நாள்ல முடிக்கிறான். ஓகேவா, 5 பங்கு வேலையை 15 நாள்ல முடிக்கிறான், × 3 பண்ணோம்னா 15 கிடைக்குமா. அதே மாதிரி 2 பங்கு வேலையை எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பான், × 3 பண்ணோம்னா 6, 6 நாள்ல இந்த 2 பங்கு வேலையை முடிச்சிருப்பான் அப்படிங்கறத நமக்கு சொல்யூஷன். பி கம்ப்ளீட்ஸ் தி ரிமைனிங் வர்க் இன் 6 டேஸ், அதான் நம்மளோட சொல்யூஷன். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஏ கேன் கம்ப்ளீட் த வர்க் இன் 10 டேஸ். அப்ப ஏட ஒன் டே ஒர்க் என்ன, 1/10. பி கேன் கம்ப்ளீட் இட் இன் 15 டேஸ், பியோட ஒன் டே ஒர்க் 1/15. சி கேன் டூ இட் இன் 20 டேஸ், அப்ப சியோட ஒன் டே ஒர்க் 1/20. ஸோ ஏ ஸ்டார்டட் த ஒர்க் அண்ட் ஒர்க் அலோன் ஃபார் 2 டேஸ் அண்ட் லெஃப்ட் த ஒர்க். ஏ வந்து 2 நாள் ஒரு வேலையை செஞ்சுட்டு விட்டுட்டு போயிட்டான். 2 நாள் அப்போ இவன் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பான், ஏ மட்டும் 2 × 1 டே ஒர்க் என்ன, 1/10, 2 நாள் செஞ்சிருக்கான், 2 டேஸ், 1 டே ஒர்க் இஸ் 1/10. இப்போ 1/5, 5ல 1 மடங்கு வேலையை முடிச்சிருக்கான்னு அர்த்தம். மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்கும், 4 மடங்கு வேலை இருக்குமா, ரிமைனிங் வந்து 4 மடங்கு வேலை இருக்கு. Remaining work was completed by B and C together. B-யும் C-யும் சேர்ந்து ரிமைனிங் ஒர்க் முடிச்சிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. B-யும் C-யும் வேலை செஞ்சா 1 நாள் அவங்க எவ்வளோ வேலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணும். பி பிளஸ் சி, ரெண்டு பேர்த்தோட ஒன் டே ஒர்க் எடுத்துக்கணும், விச் இஸ் 1/15 பிளஸ் 1/20. எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60 வரும், 4 + 3/60 விச் இஸ் 7/60. பி அண்ட் சி உடைய ஒன் டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 7/60. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்கு, 4/5. ஆனால் இங்கே பியும் சியும் சேர்ந்து செய்கிற ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா 7/60. இப்போ நம்ம டினாமினேட்டர் ஈக்குவல் ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணிக்கலாம். × 12 பண்ணோம்னா 60 வருமா, இங்கேயும் × 12 பண்ணிக்கலாம், சிஸ் 48/60. 60ல இன்னும் 48 வேலை இருக்கு, ஒரு நாளைக்கு 7 வேலை தான் செய்கிறான் அப்படின்னா எவ்வளோ நாளில் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. 48 வேலை ஒரு நாளைக்கு 7 தான் செய்கிறான். ஓகேவா, இதே இதை கேன்சல் பண்ணோம்னா 7.8 சம்திங் வரும், 7.8 டேஸில் முடிச்சிருவான் அப்படிங்கிறது தான் நமக்கான சொல்யூஷன். 60 வேலை இருக்குது, ஸோ 60 நம்ம அப்படியே அடிச்சு விட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 7 வேலை செய்கிறான், மிச்சம் 48 வேலை இருக்குது, 48 வேலைய ஒரு நாள் 7 வேலை செஞ்சா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 7.8 சம்திங் வரும், டெசிமல் பாயிண்ட்ஸ் வரும். இதான் நம்மளோட செகண்ட் சம்மோட சொல்யூஷன். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, அமித் ஸ்டார்ட்ஸ் டூயிங் எ வொர்க் அண்ட் ஆஃப்டர் 15 டேஸ் ஆஃப் கன்னியஸ் வொர்க் ஹி கம்ப்ளீட்டட் 62.5% ஆஃப் த டோட்டல் வொர்க். எப்பவுமே 100% வொர்க் இருக்கும், 100% வொர்க்ல இவன் வந்து 62.5 முடிச்சிட்டான் அப்படின்னா 62.5 ÷ 100 விச் இஸ் 5/8. 5 × 12.5 வந்து 62.5, 8 × 12.5 வந்து 100. இந்த 62.5 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 15 நாள் எடுத்திருக்கான், அதாவது 8ல 5 பங்கு வேலை முடிச்சிட்டான், 8ல 5 பங்கு வேலை முடிச்சிட்டான், அதுக்கு வந்து 15 நாள் எடுத்திருக்கான். இந்த மிச்சம் இருக்க 3 பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு அவன் எவ்வளோ எடுத்திருப்பான், 5 × 3 வந்து 15, அதே மாதிரி 8 × 3 வந்து 24. மொத்தமாக இந்த 8 பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு அவன் 24 நாள் எடுத்திருப்பான்.
எட்டில் அஞ்சு பங்கு வேலை முடிஞ்சிருச்சு, அப்போ மிச்சம் எவ்வளோ வேலை இருக்கு? மூணு பங்கு வேலை இருக்கா? அடுத்த கொஸ்டின் படிங்க. த ரிமைனிங் ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் பை அமித் வித் த ஹெல்ப் ஆஃப் ஹேமந்த் இன் சிக்ஸ் டேஸ். ரிமைனிங் ஒர்க் என்ன? 3/8. இப்போதான் நம்ம பார்த்தோம், மிச்சம் இருக்கிறது வந்து 3/8. இந்த ஒர்க்கை வந்து அமித் ஹேமந்த் ரெண்டு பேர் சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அஞ்சு பங்கு வேலையை முடிக்கிறது 15 நாள், எட்டு பங்கு வேலையை முடிக்கிறது 24 நாள். அதாவது இந்த மிச்சம் இருக்க மூணு பங்கு வேலை, அஞ்சு பங்கு வேலை ஆல்ரெடி முடிச்சுட்டான், மிச்சம் இருக்க மூணு பங்கு வேலையை முடிக்கிறக்க அவனுக்கு 9 நாள் ஆகுது. மிச்சம் இருக்க மூணு பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு அவனுக்கு 9 நாள் ஆகுது. அமித்க்கு மட்டும் தனியா டைம் எடுத்துக்கிட்டானா 9 நாள் ஆகுது. பிளஸ் ஹேமந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றப்போ அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? 6 நாள் ஆகுது. இதான் நமக்கு லாஜிக். இப்போதைக்கு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் தான், அமித்க்கு மட்டும் தனியா 9 நாள் ஆகும், ஹேமந்த் கூட சேர்ந்து பண்றப்ப 6 நாள்ல முடிச்சாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பவுமே 1 day work எடுத்து தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே 1 day work எடுத்துக்கணும். 1/9 பிளஸ் ஹேமந்த் ஈக்குவல் டு 1/6. இந்த சைட் கொண்டு வந்து எல்சிஎம் எடுத்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஹேமந்தோட வேல்யூ வந்து 1/9 மைனஸ் 1/6 விச் இஸ் 1/18 வரும். ஓகேவா? 18 நாள் எடுத்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஹேமந்த் மட்டும் 18 நாள், அமித் வந்து 9 நாள். இந்த இடத்துல பாருங்களேன், நமக்கு டைம் வந்து 2:1 ரேஷியோல வந்திருக்கு. டைம் 18 நாள் இவன் முடிப்பான், டினாமினேட்டர் எழுதுறதுனால எழுதலாம், எழுதாம இப்படியேவும் பண்ணலாம், டைரக்டாவும் எழுதிக்கலாம். ஏன்னா இவன் 9 நாள்ல அந்த மிச்ச வேலையை முடிப்பான், இவன் 18 நாள்ல முடிப்பான். 1 day work தான் எழுதியிருந்தேன். இப்ப ஹேமந்த் வந்து 18 நாள்லயும் அமித் 9 நாள்லயும் முடிப்பான்னு சொல்லியிருக்காங்க. டைம் பாத்தீங்கன்னா 2:1 ரேஷியோல இருக்கு. டைமும் எஃபிஷியன்சியும் எப்பவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிராக வரும். டைம் வந்து 2:1, எஃபிஷியன்சி 1:2. ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அமித் இஸ் டு ஹேமந்த் கேட்டிருக்காங்க. நம்ம கால்குலேட் பண்ணியிருக்காது எஃபிஷியன்சி வந்து ஹேமந்ததும் அமித்ததும் பண்ணியிருக்கோம். அப்படியே மாற்றி எழுதிக்கலாம் இங்கே 2:1. ஓகேவா? இதுதான் நம்மளோட சொல்யூஷன். 2:1 ரேஷியோல எஃபிஷியன்சி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட சொல்யூஷன். இப்போ அடுத்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. 5 men or 9 women கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 days. 5 men இல்லைனா 9 women, ரெண்டு பேர் இவங்க சேர்ந்து, அதாவது 5 men இல்லைனா 9 women சேர்ந்து 15 நாள் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. 4 men ஸ்டார்ட் டூயிங் த சேம் ஒர்க் ஆஃப்டர் டென் டேஸ் தேர் ரீப்ளேஸ்ட் பை 9 women. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாருங்க. 4 men ஸ்டார்ட் டூயிங் த சேம் ஒர்க். ஒரு ஒர்க்கை வந்து 4 men பண்றாங்க. ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் அவங்கள 9 women ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் 1 menனோட ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 5 menனோட 1 day work எவ்வளோ? 5 menனோட 1 day work 1/15. 1 day work. ஓகேவா? இப்போ இதுவே 1 menனோட 1 day work எவ்வளோ வரும்? இந்த 5 நீங்க கொண்டு வந்துருங்க, 1/75. 1 menனோட 1 day work. இப்ப 4 men 10 டேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. 10 days into 4 men into 1 menனோட 1 day work 1/75. ஓகேவா? 2:15 8/15 வருது. அதாவது 15ல 8 வேலையை முடிச்சிட்டாங்க, 8 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. மிச்சம் எவ்வளோ வேலை இருக்கும்? ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? 7/15. ரிமைனிங் 7/15. 15ல 7 ஒர்க் இருக்கும். இதை வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 4 men ரீப்ளேஸ் பண்ணது யாரு? 9 women. 9 womenனோட வேலை என்ன? 15 டேஸ்ல முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 9 women 15 டேஸ்ல முடிப்பாங்க. ஸோ 9 womenனுடைய 1 day work எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாருங்க. 1 day work இஸ் 1/15. இங்க எழுதுறேன், 9 womenனுடைய 1 day work இஸ் 1/15. அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னா, இன்டூ 7 பண்ணோம்னா 7/15 மேட்ச் ஆயிடுமா? ஸோ 9 women சேர்ந்து எவ்வளோ நாளில் அந்த மிச்ச வேலையை முடிப்பாங்கன்னா 7 டேஸ்ல முடிப்பாங்க அப்படிங்கறதான் நம்மளோட சொல்யூஷன். 7 டேஸ்ல மிச்சம் இருக்க வேலையை 9 women சேர்ந்து முடிச்சிருவாங்க. இப்போ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். But next last question of this video, Deepak and Hemant can complete a piece of work in 5 days and 6 days respectively.
தீபக் வந்து ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறான் அப்படின்னா தீபக்குடைய 1 டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/5. அதே மாதிரி ஹேமந்தோடைய 1 டே ஒர்க் இஸ் 1/6. போத் ஒர்க் ஃபார் 2×1/11 டேஸ் டுகெதர். ரெண்டு பேர் சேர்ந்து, தீபக் பிளஸ் ஹேமந்த் ரெண்டு பேர் சேர்ந்து 2×1/11 டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ரிமைனிங் ஒர்க் டன் பை ஹேமந்த் அலோன். ரெண்டு நாள் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் முடிக்கிறாங்க. அந்த மிச்சம் இருக்க பர்சன்டேஜை ஹேமந்த் மட்டும் தனியாக முடிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஃபைன் த டைம் டேக்கன் பை ஹேமந்த் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். இப்போ தீபக்கும் ஹேமந்தும் சேர்ந்து ஒரு நாள் வேலை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நாளைக்கு தீபக்கும் ஹேமந்தும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1/5 + 1/6 விச் இஸ் டினாமினேட்டர் 30 வரும். 11/30 30ல 11 வேலையை முடிச்சிடுறாங்க ஒரு நாளில். இப்போ எவ்வளோ நாள் ஒன்றா வேலை செய்கிறாங்க ரெண்டு பேரும்? 2×11 23/11 டேஸ்க்கு ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செய்கிறாங்க. × 1 டே ஒர்க் 23/11 டேஸ்க்கு ஒன்றா வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் வேலை இது விச் இஸ் 30ல 23 வேலையை முடிச்சிடுறாங்க. 23 மடங்கு வேலையை முடிச்சிடுறாங்க. மிச்சம் எவ்வளோ வேலை இருக்கு? 7 மடங்கு வேலை இருக்கா? இதை வந்து ஹேமந்த் மட்டும் தனியாக முடிக்கிறான். இப்போ ரிமைனிங் ஒர்க் 7/13 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டினாமினேட்டர் சேம் பண்ணலாம். ஹேமந்த் மட்டும் இந்த ரிமைனிங் ஒர்க் முடிக்கணும். டினாமினேட்டர் ரெண்டையும் சேம் பண்ணிக்கலாம். 6×5 = 13. இங்கே × 5 பண்ணுறோம், நியூமரேட்டர் × 5 பண்ணுறோம். ஸோ 5/30 அப்படின்னா இவன் ஒரு நாளைக்கு 5 வேலை முடிப்பான்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு நாளைக்கு 5 வேலை முடிப்பான் அப்படின்னா 7 வேலையை முடிக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத நமக்கான க்வெஸ்சன். 7/5 1.4 டேஸ் எடுத்துப்பான் அப்படிங்கிறத நம்மளோட சொல்யூஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.